ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் இன்ஃபோடெக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, அதாவது பிஎம்ஜேஏஒய் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரைம் மினிஸ்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டை தான் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ண போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பிஎம்ஜேஏஒய் அதாவது அந்த பிரைம் மினிஸ்டரோட ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக ப்ரீஃபாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண அந்த பெனிஃபிஷியரியை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கார்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அதாவது அந்த மருத்துவ அட்டை அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து beneficiary.pmjay அப்படி நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அஃபிஷியல் லிங்க் வரும். இதோட அஃபிஷியல் லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு அந்த போர்ட்டலுக்குள்ளே போயிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த PMJAY பெனிஃபிஷியரி போர்ட்டல் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ போர்ட்டலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே லாகின் ஆஸ் அப்படின்னு இருக்குது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது, பெனிஃபிஷியரி அண்ட் ஆப்ரேட்டர் அப்படி சொல்லியிருக்கு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் அப்படிங்கிறதுனால நான் ஆப்ரேட்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை ஆப்ரேட்டராக இல்லாமல் பெனிஃபிஷியரியாக அதாவது பயனாளியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பெனிஃபிஷியரியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த யூசர் ஐடி ஆர் என்னுடைய மொபைல் நம்பரை நான் இந்த இடத்துல போட்டுடுறேன். ஸோ மொபைல் நம்பர் என்டர் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு இங்கே வந்து வெரிஃபைன்னு இருக்கு பாருங்கள், அதை கொடுத்துருவோம். ஒன்ஸ் அது வெரிஃபை ஆனவொடனே இங்கே டிக் மார்க் வந்துருச்சு. மொபைல் ஓடிபியா இல்லைனா வந்து ஆதார் ஓடிபியா ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஓடிபி டிஃபால்ட்டாக இருக்கிறதுனால நான் அப்படியே விட்டுறேன். ஸோ எனக்கு ரிசீவ் ஆன அந்த மொபைல் ஓடிபியை நான் இந்த இடத்துல என்டர் பண்ணணும். ஒன்ஸ் அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கீழே கொடுக்கப்பட்டிருக்க அந்த கேப்சாவை நான் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துட்டுனா போர்ட்டலுக்குள்ளே லாகின் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் போர்ட்டல் உள்ள நீங்கள் போனதுக்கு பிறகு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டரோட போர்ட்டல். ஸோ பெனிஃபிஷியரியோட போர்ட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் மாறும். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க. அண்டு பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, லிங்க், ஆதார், டவுன்லோட் கார்டு, கார்டு டெலிவரி அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கார்டு டவுன்லோடு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கேஒய்சி கம்ப்ளீட் பண்ண ஒரு நபர் வந்து அவருடைய கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்த்துட்ருக்கோம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா டவுன்லோட் கார்டு அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஒன்ஸ் அதை செலக்ட் பண்ண உடனே ஸ்கீமோட நேம் வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சர்ச் டைப் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபேமிலி ஐடி, அப்படி இல்லைனா பிஎம்ஜேஏஒய் ஐடி, அப்படி இல்லைனா ஆதார் கார்டு. ஸோ இது மூணுத்தில் நீங்கள் எது மூலிமா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது கேட்டிருக்கு. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பெனிஃபிஷியரியை வந்து ஆதார் கார்டு மூலிமா நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஒன்ஸ் நான் அதை ஆதார் கார்டு செலக்ட் பண்ண உடனே அவருடைய ஆதார் நம்பரை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ண சொல்லுவோம். என்டர் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டிருக்க மாதிரி உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஆதார் நம்பர் போட்டு சர்ச்னு கொடுத்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பெனிஃபிஷியரியோட டீடெயில்ஸ் வந்து கீழே வியூ ஆகிடும். ஸோ அதில் இப்போ நான் ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டிக் மார்க் கொடுக்கணும். ஒன்ஸ் அந்த டிக் மார்க் கொடுத்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே அவங்களோட அத்தன்டிகேஷன் கேட்கும், அதாவது அவங்களுடைய நேம் கொடுத்துட்டு அது நீங்கள் எது மூலியமாக அத்தன்டிகேட் பண்ணி அந்த கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற தகவல் கேட்டிருக்கோம். ஸோ மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஆதார் ஓடிபி, அப்படி இல்லைனா ஃபிங்கர் பிரிண்ட், அப்படி இல்லைனா ஐரிஸ் ஸ்கேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மூணுத்தில் நீங்கள் எது மூலியமாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த கார்டு டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆதார் ஓடிபி மூலியமாக கொடுக்கறதுனால நான் அதை டிக் மார்க் கொடுத்துட்றேன். ஒன்ஸ் அதை டிக் மார்க் கொடுத்த உடனே கீழே வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஆதார் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் ஆகி செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக ஹைட் ஆகிருக்கும். ஸோ அதில் வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், நீங்கள் அதை கொடுக்கணும். ஒன்ஸ் வெரிஃபை கொடுத்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்சன்ட் கேட்கும், அந்த ஆதார் வந்து நீங்கள் கன்சன்ட் கொடுத்துட்டு இப்போ நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கிற இடத்துல ஒரு டிக் மார்க் இருக்கும் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக் மார்க்கும் நீங்கள் என்ன பண்ணணும் கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அலோ பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் டிக் மார்க் கொடுத்துட்டு அலோன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு சென்ட் ஆகிடும். லோடிங் ஆகிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிஷரி ஆதார் ஓடிபி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் மொபைல் ஓடிபி, ரெண்டு வரும். ஸோ பெனிஃபிஷரிக்கும் உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கும், ஆஸ் அ ஆப்ரேட்டராக உங்களுக்கும் ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். நீங்கள் ரெண்டு ஓடிபியுமே என்டர் பண்ணணும். அது என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது லோடிங் ஆகிட்டு உங்களுடைய கார்டு வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான், சிம்பிள் ப்ராசஸ் தான். நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலான்னா அந்த டவுன்லோட் பேஜ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கார்டு வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ சிம்பிள் அண்ட் ஷார்ட்டஸ்ட் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா
பிரதம மந்திரி மருத்துவ காப்பீடு அட்டையை வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த முழு தகவல் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இதில் எதுவும் கிளாரிட்டிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த SS இன்ஃபோடெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பேன், அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மற்றும் உங்களுக்கு இந்த கார்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் அதுக்கு மெயில் பண்ணலாம், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் SS இன்ஃபோடெக்.